தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி. பெரியவர் பாதமே கதி திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்றைக்கு நாம் காஞ்சி மகானினுடைய துறவரத்தினுடைய எளிமை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் துறவுக்கு எது இலக்கணம் என்றால், மரத்தின் நிழலில் இருந்து ஒற்றை வளையலைப் போல தனிமையில் இருந்து உடுத்துவதற்கு காவியும் உண்பதற்கு ஒற்றை ஓடுவும் இருப்பதுதான் ஞானிகளின் மரபு. எனக்கு தெரிந்து கடந்த நூற்றாண்டுகளில் ஒரு தவவேள்வி சித்தராக ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய மரபை பின்பற்றி அந்த சங்கிலித் தொடர் அறுபடாமல் இந்த மண்ணையும் மக்களையும் காத்த ஒரு மகான் உண்டென்றால் அது காஞ்சி மகான். அவருடைய வாழ்வில் எவ்வளவு எளிமையாக இருந்தார் என்பதற்கு நம் கண்முன்னே இல்லை, உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியக்கூடிய ஒரு காட்சியை சொல்கின்றேன். எல்லாரும் பெரியவருடைய எளிமை குறித்தும் காமத்தை வளைத்த காமகோடி என்றும் ஜகத்குரு என்றும் போழுகின்ற போது அவர் சொல்லுவாராம், ராமகிருஷ்ணரை விடவா எளிமை, விவேகானந்தரை விடவா துறவு, ரமணரை போலவா பணிவு, ஞானானந்த சுவாமிகளை விடவா பெரிய மார்க்கத்தின் ஒருமுக சிந்தனை, இப்படி நிறைய மற்ற மகான்களை பட்டியல் போடுவார். இன்னும் சொல்கின்றேன், பிற மகான்களை மதிக்க தெரிந்த மாண்புடைய ஒரு மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். ஒரு காட்சியை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஜிடி பிர்லா உங்களுக்கு தெரியும், இந்தியாவே புருவம் உயர்த்தக்கூடிய ஒரு மாமனிதர், தொழில்துறையில் ஒரு பெரிய வல்லுநர். அவர் வடநாட்டுகளில் இருக்கக்கூடிய மடங்களுக்கு செல்வது, மடாதிபதிகளை பார்ப்பது, இவற்றையெல்லாம் வாடிக்கையாக வைத்திருந்தவர். ஒரு முறை தமிழகம் நோக்கி வருகின்றார், காஞ்சி மகாபெரிய சுவாமிகளை பார்க்க வருகின்றார். அதற்கு முன்பு சதாராவிலும் அவரை சந்தித்தார். பொதுவாக மடம் என்று சொன்னால் தனியறை, ஏசி வசதி வாய்ப்புகள், இன்றைய நிலையில் அதெல்லாம் பெரிய தவறு கிடையாது. ஆனால் அன்றைக்கு பிற மடங்களைப் போல இருக்கும் என்று ஒரு கற்பனையோடு வந்த பிர்லாவுக்கு கண்முன்னே தெரிந்தது ஒற்றை கயத்துக்கட்டில் மட்டுமே. அந்த எளிமையோடு இருந்த மாமனிதரை பார்க்கின்றார். சில மணித்துளிகள் பேசுகின்றார். பிறகு சுற்றி சுற்றி வருகின்றார். பெரியவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. ஆனால் பிர்லாவினுடைய மனம் அந்த மலைத்துளி பட்டு மண்ணில் குமிழ் வருமே, அதுபோல் பல எண்ண குமிழ்கள் வந்ததாம். இவர் என்ன கேட்பார், என்ன கேட்பார், என்ன கேட்பார், என்ன கேட்பார்னு சுற்றி வந்து மீண்டும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு, எப்போதுமே பிர்லா கையில் பேக்கில் ஒரு செக் புக்கு வச்சுருப்பார். அந்த செக் புக்கை எடுத்துட்டு பெரியவரை வணங்கி, நீங்கள் உத்தரவிட்டால் நான் எதுவும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னாராம். ஒற்றை வரி சொன்னாராம், நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த காசோலியை வைத்து கொண்டு நிர்வாகம் பண்ணுகின்ற அளவில் இங்கு யாருக்கும் விஷயங்களும் தெரியாது. ஏற்கனவே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தர்ம காரியங்களே தொடர்ந்து செய்யுங்கள், அது பிறருக்கு பயனுடையதாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் உள்ளே போயிட்டார். பிர்லா எழுதுகிறாரு, ஒரு மனிதருக்கு தேஜஸ் என்பது கல்வியால் வரும், மகான்களுக்கு தேஜஸ் என்பது ஞானத்தால் வரும், ஆனால் எளிமையாலும் இனிமையாலும் துறவின் உச்சத்தாலும் பிறரை துன்பப்படுத்தாத சொற்களாலும் கூட்டுக்கலவையாக ஒரு மனிதரை பார்க்கின்ற போதே நம்முடைய வழிபடு தெய்வத்தை மனித உருவில் பார்த்த ஒரு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய மடம் ஸ்ரீ காஞ்சி மடம், அதன் காரியகர்த்தா ஸ்ரீ மகாபெரியவர்னு எழுதுகிறார். அப்போ துறவு வாழ்க்கையில் ஏதோ போலி விளம்பரங்களும் பகட்டு புகழுக்கும் ஆட்படாமல் எளிமையோடு இனிமையோடு அன்பினால் விளைந்த குழைவோடு அறிவினால் ஏற்பட்ட அடக்கத்தோடு இனிமையோடு இணைந்த எளிமையோடு பிறருக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்த காஞ்சி மகான் இந்த நூற்றாண்டின் தவபுருஷர். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.